la. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand. கட்டாயமாக நான் சூனியம் வைப்பேன், நான் செய்வனை வைப்பேன். அதாவது நியாயமாக இருந்தால் அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா வைப்பேன். எப்படி வைப்பேன் அப்படின்னா, சில வே ஆஃப் மெத்தடில் நாங்கள் மாந்திரிகம் படிச்சிருப்போம். இதுக்கு காலேஜ் கோர்ஸ்லாம் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்குங்க. சூனியத்துக்கு பிஹெச்டி வரைக்கும் இருக்கு. எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி? படுக்கையில இருக்கும்போது கூட எங்க ரெண்டு பேர்த்தையும் தர தரன்னு எடுத்து காலை பிடிச்சி இழுத்தெல்லாம் போட்டுருக்கு. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, என் மேல சாமி இருக்குல்ல, அதனால ரெண்டு பேர்த்தையும் கணவன் மனைவியா சேர விட மாட்டேங்குது போல. அப்ப எனக்கு ஒரு அப்புறம் தான் அது வீட்டுல போய் இருக்குன்னு கண்டு. இந்த பொண்ணுக்கு வந்து வகுத்துல மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி போய் பார்த்துருக்கேன். அப்போ இந்த மந்திரவாதி சொல்லியிருக்கான், தஞ்சாவூரில் இந்த மருந்தை எடுக்கணும்னா நான் உன்னுடைய பெண் உறுப்பில் வந்து என்னோடய வலதுக்கு அதை கை வச்சு தான் நான் எடுக்கணும். நான் அவங்க கூட உடல் வந்து என்னுடைய ஆணுறுப்பு வழியாகத்தான் அந்த மருந்தை நான் வெளியெடுக்கணும். ஐயோ, இது ரேப்பு. ஃபஸ்ட்டு இப்போ வயசு பிள்ளைங்க ஃபுல்லாமே சீரியலுக்குள்ளே போகணும், சினி ஃபீல்டுக்குள்ளே போகணும், நான் அழகாக இருக்கணும் இப்படிங்கிறதுக்காக, என்ன அழகானதுனால என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸோ இதுக்காக மந்திரவாதியை தேடுறாங்க. அப்படியா? இதுக்கெல்லாமா? ஆமாம், வயசு பிள்ளைங்க. இப்போ சீரியலுக்குள்ளே இருக்க ஆக்ட்ரஸில் பல பேர் மாந்திரிகவாதி கிட்ட போய் மோகினி விஷயம் பண்ணாங்க. மேட்டுப்பாளையத்தில் அவங்க இத்தனைக்கு விஐபி அந்த அம்மா. அவர் ஒரு பெரிய சாமியார் வேற, அப்பேற்பட்ட சாமியார். ஒரு விஐபின்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து தன்னுடைய படைக்கு கிச்சைக்கு அழைச்சிருக்காருன்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட சாமியார். அவர் யார்? அந்த பேர்பட்ட சாமியார் விஐபின்னு ஒருத்தவங்களை சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு 52 வயசு, இந்த சாமியாருக்கு 32 வயசு. சரி, இப்போ பொம்பளை ஆளுகளை தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பசங்களை கே சாமியார், போலி பொம்பளை பொறுக்கி சாமியார், போலி அந்த எப்படி பயங்கரமான காஜில் தெரிகிற சாமியாருங்கள், இந்த மாதிரி வேலைகள் ஆனால் டெய்லி நடக்குதுங்க. போலி கே சாமியார், பசங்க, போலி பொம்பளை பொறுக்கி சாமியார், போலி காஜி சாமியார். கலை காளி வந்து இந்த உடல் உறவுல அதிக ஈடுபாடு கொண்ட சாமி, அதனால தான் நாங்கள் காளி மாந்திரிகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். டெக்ஸ்ட் எவிடன்ஸ் இருக்குது. பெண்களை ஏமாத்துகிற போலி சாமியார் மெசேஜ் இருக்கா? ஆமாம், அந்த இருக்குது பாருங்க. இப்போ இவங்க பேர் இதெல்லாம் இதை நீங்கள் கரூரில் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறேன், காளிமாக்கு இந்த மாதிரி லேடிஸ் கான்டாக்டில் இருந்தால் அதை காளி அக்செப்ட் பண்ணிப்பா. மந்திரம் சித்தி ஆகிட்டா அப்புறம் காளி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறத சந்தோஷப்படுவா. இப்போ நீங்க பில்லி சூனியம்லாம் பண்ணுவீங்களா? பண்றேன். பண்ணுவீங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க நீங்க? நான் அது பண்ணதில்ல, ஆனா நம்புவேன். எல்லாருமே பண்றவங்கதான், சென்னை ஃபுல்லா பண்றவங்க தான். சும்மா சீன் போட்டுட்டு நாங்க பண்ண மாட்டோம், எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்களாமா? ஆனா வர்ற கிளைண்ட்டுங்க தான் அந்த மாதிரி பண்ற மாதிரி ஏமாத்தி பணம் போடுங்கிறவங்க அவங்கள. அதாவது வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து, ஆனா இப்ப அந்த அளவுக்கு பவர் எல்லாம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் கரெக்டா பண்ணணும். இவங்க எல்லா சின்ன மிஸ்டேக் விட்டாலும் நம்ம அடி ஆயிடும். இப்ப வரைக்கும் நான் பயந்து தான் இந்த ஃபீல்ல பண்றேன். நான் மாந்திரிக பண்றேன்னா நல்லா ஒரு அடி படார்னு போட்டுரும் அப்புறம் கண்ணத்திலேயே. இதெல்லாம் நான் நிறைய நாள் அடி வாங்கியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நான் இதை நம்பல அப்படிங்கறத தாண்டி, இந்த பில்லி சூனியம்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அதுல விஷயங்கள் நடக்கும் அதுல? அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உங்க ஓனர் வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க என்கிட்ட வரீங்க. இது நியாயமான கோரிக்கையா இருந்தால் கட்டாயமா நான் சூனியம் வைப்பேன், நான் செய்வனை வைப்பேன். அதாவது நியாயமா இருந்தா அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா வைப்பேன். எப்படி வைப்பேன் அப்படின்னா, சில வே ஆஃப் மெத்தடில் நாங்கள் மாந்திரிகம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த மாந்திரிகம் படித்ததை மட்டும் வச்சாலே பழிக்காதுன்னு கிடையாது. காலேஜ் கோர்ஸ்லாம் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்குங்க. மந்திர கத்திரிக்கு, சிவனியம் வைக்கிறதுக்கு பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்கு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்தியாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, நைஜீரியால இருக்கு. அப்படியா? ஆமா, பிரபலமான யூனிவர்சிட்டி வரைக்கும் இருக்கு மாந்திரிகம். சீரியஸ்லி? சூனியத்துக்கு பிஹெச்டி வரைக்கும் இருக்கு. எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி? இல்ல, இந்தியாக்குள்ளேயே இருக்கு, இந்தியாக்குள்ளேயே. அது பெரிய யூனிவர்சிட்டி, லட்சக்கணக்கான மக்கள் போய் அங்க படிச்சிட்டு இருக்காங்க. படிச்ச பசங்க தான் படிச்சிட்டு இருக்காங்க.
நல்லவன் சொல்ல முடியாதுல்ல, அதுல சில இப்ப நாட்டுல எவ்வளவு நடக்குது, எனக்கு அந்த அது நடக்காம இருக்கணும், நான் வந்து தற்காப்பு எனக்கு கெட்டது நடக்க கூடாது, இருக்கிறவங்க இருக்காங்க எனக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி தொல்லை இருக்கு, எனக்கு என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. மாந்திரிங்கிறது நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், அது தப்பா கொண்டு அத மாந்திரிகவாதி பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. ரெண்டு கேட்டகரி இல்லையா, எனக்கு இவனை பிடிக்கல அழிக்கணும்னு வருவாங்க, அப்படி இல்லைன்னா என்னைய வந்து கெட்ட விஷயத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு வருவாங்க. நீங்க உங்களை எப்படி சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க இப்ப கெடுக்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, முத அந்த கோரிக்கையை நான் அம்மாட்ட தான் கேட்பேன், உத்தரவுல எனக்கு ஒரு உத்தரவு வரும், அந்த உத்தரவுல பண்ணுன்னு சொன்னா அது நியாயமான கோரிக்கைன்னு அர்த்தம், அதுல பண்ணாதன்னு சொன்னா அது இவன் வந்து வேணும்னுக்கே பண்ண வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ண வந்துருக்கீங்களா, இப்ப நீங்க அப்படி சொல்லி வேணும்னுக்கே பண்ண வந்தீங்கன்னா உங்ககிட்ட காசு வாங்கிடுவேன், வாங்கிட்டு உங்களுக்கு பண்ணிடுவேன், மாத்தி பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன், நான் இப்ப உங்ககிட்ட காசு வாங்கலன்னா வேற ஆள்கிட்ட போய் கண்டிப்பா அவனை நீங்க அழிச்சிருவீங்க. நீ நீ என்கிட்ட வந்ததே இந்த கடவுளோட அனுகிரகத்தினாலதான் நீ வந்திருக்க, அதனால உன்னை நான் இங்கே முடிச்சிருவேன். காலி வந்து ஆனா நீ நியாயமா கொண்டு வந்திருந்தனா 7 நாள், 9 நாள், 21 நாள் தான் கணக்கு. நாங்க அது எங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, இப்ப சுடுகாடு சாம்பல்ல வச்சு பாவம் செஞ்சு காலடி மண்ணு நெகம் முடி எச்சி மாதவிடாய் சுக்கிலம் அதெல்லாம் சொல்லலாம், அது அந்த பாவை உயிர் ஏற்ற முடியாது யாருனாலையும். இதெல்லாம் சுக்கிலம், சுக்கிலம்லாம் தெரியும் இல்லைங்களா, சுக்கிலம் அதெல்லாம் ஸ்பர்மு இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு இதில் ஏதாவது அதான் அதோட எஃபெக்டா, எந்த மனிதனுடைய உடல் ரீதியாக எந்த ஒரு பொருளோ அதோடைய அந்த அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு, அதை வச்சு இந்த பாவையுடைய ஆசன வாயில் உள்ளே சொருகிட்டு அதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கும், அதை உள்ளே பண்ணிவிட்டு யாகக்குண்டம் நடத்தி பண்ணிடுவோம். எட்டி குச்சி, எட்டி குச்சின்னுவாங்க, இது வந்து இந்த செய்வனை இதெல்லாம் தீய சக்திகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய எட்டு குச்சியை வச்சு இந்த சுடலை மை, அதாவது இந்த பிணத்தைலம் நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா காசியில், அந்த பிணத்தைலம் அந்த மையை வந்து குத்தி எடுத்து சங்கில் குத்துறோம், அந்த சங்கம் அங்கே ஊதிடும். இதுக்காக ரொம்ப செலவு ஆகுமா, இது இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் வாங்குறீங்களா? ஆ வாங்குவோம், இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு? எனக்கு மாந்திரி என்னால் பண்ணித்தர முடியும், அதுக்கு கேரண்டி என்னால் கொடுக்க முடியும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. நீ அந்த நான் பணமும் கூட வாங்குறது கிடையாது, நீ அந்த பூஜை திங்ஸை வாங்கிட்டு வந்து உட்காந்து நைட்டு என்கிட்ட இருந்து பண்ணிட்டு நீ ஒரு கிளம்பி. இப்போ நம்ம நாட்டில் இப்போ இங்கே சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லி சூனியோன்னு சொல்லி விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிற சாமியார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேர் இருப்பாங்க. 5000 பேரா? ஆமாம், மூளை மூளைக்கு ஒவ்வொரு தெருவுக்கு இப்பெல்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு அம்மா வந்து உனக்கு வசி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபா ஜெர்மன்கார ஒரு பையன்ட்ட, இப்போ அவன் என்கிட்ட வந்து டெய்லி புலம்பி அழுது என்கிட்ட கேட்டுட்ருக்கான். என்ன 50 லட்சம் ரூபா வாங்கி ஒன்றும் நடக்கலை. 50 லட்சம்லாம் இதுக்காக செலவு பண்ணுறாங்களா? ஆமாம், மாந்திரிகம் பெரிய டாபிக், நீங்க ஒரு 10,000 எபிசோடு போடுற வரைக்கும் எனக்கு கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா லீகல் இல்லீகல் எல்லாமே மாந்திரிகத்துல இருக்கு, இது எல்லாத்துலயுமே பக்கா அத்துப்படி. நாங்க இதுல சாமியார் போலி சாமியார்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி? எங்களுக்கு சில இது டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சோம். மக்கள் எப்படி போலி சாமியாரை கண்டுபிடிக்கிறது? மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதான் அவங்க செய்கிற மாந்திரிகம் பண்ணுற மெத்தடிலே ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். இன்னொன்று அவங்க பேச்சு, அவங்க பார்வை, இன்னொன்று அவங்களுக்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அருள் இருக்கு அருள் இல்லை அப்படின்னு. இதை மக்கள் இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க, கமெண்ட்ஸ்லேயே படிக்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதவங்க தான் அவங்க அதை மணி நோக்கத்தில் பேசுகிறாங்களா, இந்த மாதிரி அதை வச்சு தான் நம்ம சுதாரிச்சுக்கணும். இப்போ அரசியல்வாதிகள் சினிமாவில் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அதுலலாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்களா? இதை நம்பி இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும், மீடியாவில் சொன்னது ஏன்னா அதெல்லாம் உண்மை தானே, வராங்க பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்குன்னு பர்சனலாக வேற சாமியார் கூடவே வச்சிருப்பாங்க சிலருக்கெல்லாம், ஒரு சில படத்துல வந்து கருப்பு உருவமா காமிப்பாங்க, ஒரு சில மேக்கப் போட்டு அந்த நல்லா பவுடர் போட்டு, அதெல்லாம் உண்மைதான். உண்மைதான், பேய்ங்க இத்தனை வகையான பேய்களா இருக்கு.
குட்டியா இருக்கிற பேருக்கு அது எப்படி காஸ்ட்யூம் முதல் கொண்டு நான் யோசிப்பேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய பாத்துருக்கோம் இல்லையா, சின்ன வயசுல இருந்து நான் நிறைய பாத்திருக்கேன். இப்ப வரைக்கும் நான் பாத்துட்டு அதனால எனக்கு பயம் இல்ல. ரெண்டு பேரும் எங்களோட தங்களோட எங்களோட படுக்கையில இருக்கும்போது கூட எங்க ரெண்டு பேர்த்தையும் தர தரன்னு எழுத்து காலை பிடிச்சி இழுத்தெல்லாம் போட்டுருக்கு இழுத்து இருக்கு. நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப அந்த தூங்க மூஞ்சி, நான் அப்ப என்ன நினைச்சேன்னா என் மேல சாமி இருக்குல்ல அதனால ரெண்டு பேர்த்தையும் கணவன் மனைவியா சேர விட மாட்டேங்குது போல. அப்ப எனக்கு ஒரு அது பேய், அப்புறம் தான் அது வீட்டுல பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு. எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? ஹாஸ்டல்ல வந்துட்டு நான் ஒரு வாட்டி எப்படி சொல்றதுன்னா அங்க ஃபுல்லா பீரியட் கேர்ள்ஸ் பீரியட்ஸ்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கு மூஞ்சி மரம், அந்த தூங்கு மூஞ்சி மரம்னா பகலில் வந்து அது ஃப்ரெஷ் தூங்கிட்டு இருக்கும், நைட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மரம் கிட்ட பார்த்தீங்கன்னா அது அந்த மரத்தோட எஜ்ஜு வந்து எங்களோட ரூம் கிட்ட இருக்கும். ஸோ நான் நைட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது ஒரு உருவம் ஒரு 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 மனுஷன் உட்காந்துட்டாங்கன்னா இப்படி லைட் அடி பார்த்துட்டேன், கண்ணில் பார்த்துட்டேன். பார்த்து திரும்ப வரும்போது தான் பார்த்தேன் அதை நான். அதுக்கப்புறம் அதோட சேட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி பல்ல கடிக்கிறது, நம்ம மேலே அந்த அந்த ரேக் இருக்கும் அந்த ரேக் மேலே உட்காந்து பல்ல கடிக்கிறது, தட்டு வந்து அந்த ஸ்டெப்பில் டமால் டமால் டமால்னு அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப சத்தமாக உருவத்தோடு பார்த்தீங்களா? மொதல் உருவத்தை பார்த்துட்டேன். அன்டைமில் எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க ஹாஸ்டல். அது ஒரு வேளை நம்மளோட ஒரு ஒரு கற்பனை பார்த்த மாதிரி இருக்கே. நின்னுட்டு கல்லு எரிஞ்சு ரெண்டு பேக்கும் விளையாடிட்டு அது அந்த பாவாடை சட்டை மாதிரி சின்ன சின்ன டிரெஸ் இதெல்லாம் நீங்க அது மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஞாபகத்துல ஒரு வேளை உங்களுக்கு அது தோணுமா? நான் தேட புட்டுங்க இப்ப சொன்னதெல்லாம் கண்ணில் அதை வந்து நாங்க விப்போம். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது வந்து நான் பார்த்தது வந்து அந்நேரத்துக்கு எங்க பாட்டி வந்து பாத்ரூம்க்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. சரி நான் வாசல்லயே உட்காந்துட்டேன். அப்ப உட்காந்துட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கிற ஒரு செவத்துல ஒரு உருவம் எப்படின்னா ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ரெண்டு ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணு, அது எப்படின்னா படம் ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸே இல்லை ரெண்டுத்துக்குமே ட்ரெஸ்ஸே இல்லாமல் அது அதுவே ஒரு ஒரு உலகம் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் பஸ் ஜெகன்மோகினி படம். ஆஹா, ரெண்டுமே ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் என்னன்னே தெரியாது. நான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் தெரியும் போதுதான் அப்போ நம்ம பார்த்ததெல்லாம் உண்மை. என்னப்பாது அப்ப நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான், இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு அந்த மாந்திரிகத்துல இருக்கிறதுனால சில இதெல்லாம் காமிக்கிறாரு. சோ நான் அப்பவே இதெல்லாம் பார்த்திருக்கேன். அது ஏன் இந்த பெல்லி சூனியம் பண்றவங்க இவங்க எல்லாருமே இந்த செய்வன் இருக்கு அதை கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஏன் காளி சாமியை புடிச்சிட்டு இருக்காங்க? சரி, காளி வந்து மாந்திரிகத்தோட அதிபதி அந்த அதிபதி ஆனா நியாயத்துக்கு நிக்கிறவங்க, நியாயத்துக்கு நிப்பாங்க கூப்பிட்டு. ஆமா, ஆனா மத்தபடி மத்தவங்களை அழிக்கணும் கொல்லணும்னா நீதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நியாயத்துக்கு நிக்கிறவங்க. இந்த பில்லி சூனியம் சரியா தப்பா? நல்லதுக்கு பயன்படுத்தினா சரி, கெட்டதுக்கு பயன்படுத்தினா? யாரும் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. நான் தான் சொல்லுவேன், ஒருத்தவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நாசமா போனும், அவன் மட்டும் எப்படி இருக்கான். 99% மக்கள் இன்னைக்கு நான் பாக்குறவங்க எல்லாருமே குப்பாடுறவனை கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சி வந்து என்கிட்ட மாந்திரியம் பண்ணுறேன். அப்போ இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில்? நம்பாதவங்க நம்பாமே இருங்கப்பா. அதான் கல்லை கடவுளாக பார்க்குறவனுக்கு அது கடவுள், கல்லை கல்லாக பார்க்குறவனுக்கு கல், அவ்வளோதான். எங்களுக்கு காளி இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதில் நல்ல சாமியார் போலி சாமியாருன்னு சொல்கிறாங்க, போலி சாமியாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி போலி சாமியாரை நம்பி ஏமாந்தது இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன? இந்த 3 மாசமா நான் அப்படி கேஸுகளை மட்டும் தான் பாக்குறேன் நான். என்ன இன்சிடென்ட், என்ன சம்பவம் நடந்தது? ஃபார் எக்ஸாம்பிள், 51ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2 ஆண்டிங்களை வச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஸோ ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து வகுத்துல மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி போய் பார்த்துருக்கு. அப்போ இந்த மந்திரவாதி சொல்லியிருக்கான், தஞ்சாவூர்ல இந்த மருந்தை எடுக்கணும்னா நான் உன்னுடைய பெண் உறுப்பில் வந்து என்னோடய வலதுக்கு அதை கை வச்சு தான் நான் எடுக்கணும், அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. இன்னொன்று, நான் உங்க கூட உடல் வந்து என்னுடைய ஆணுறுப்பு வழியாகத்தான் அந்த மருந்தை நான் வெளியெடுக்கணும். ஐயோ, இது ரேப்பு அப்படின்னு சொல்லிட்டா இந்த பொண்ணு
ஃபஸ்ட் டைம் போனப்போ இந்த பொண்ணோட முடியெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுனால வீட்டில் இருக்கவே முடியல. அங்கே போகணும், அவர் கூட உடல் உறவில் இருக்கணும்னு மட்டும்தான் அந்த பிள்ளையோட எண்ணம் முழுசாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு வசியம் நடந்திருக்கு. அப்போ வசியம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அப்படி தோணு இருக்காது. அப்போ வசியம் நடந்திருக்கு இல்லையா, அப்போ அதனால தான் அந்த பொண்ணுக்கு அங்கே போகணும்னு தோணுது. அப்படி இருந்தும் அவங்க கும்பிடுற சாமி உண்மையாக இருக்க போய் தான் அதை அந்த பொண்ணோட மைண்டை டைவெர்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் என்கிட்ட கொண்டு வந்தோடனே அந்த உண்மையை உடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நான் அப்போ அவர் கண்ட்ரோலில் இருந்தவங்கள நான் என் கண்ட்ரோலில் எடுத்தேன். ஸோ இப்போ அவங்கள நான் ஓ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போனால் வசியம் பண்ணி அவங்ககிட்டே திரும்பி வர வைக்கிறாங்க. நினைச்ச நேரத்துக்கு அவங்க உடல் உறவு வச்சுக்குவாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு சாமியாரை நாடி போற ஒரு பொண்ணு இல்ல, வயசு பொண்ணுங்க அதிகமா போறது இல்ல. பையன் கூட போக முடியாதுங்க சாமியார்கிட்ட. தாய்மார்கள் போறாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆனவங்க போறாங்கன்னா பிரச்சனைக்காக, அவங்கள வந்து இந்த பாலியல் ரீதியா ஏதாவது ஒரு அத்துமீறல் நடக்குது அப்படிங்கும் போது அது வந்து உண்மையான சாமியாரே கிடையாது. ஏன்னா மாந்திரிகம் வேற இந்த மாதிரி எப்படி எல்லாம் பிடிப்பாங்க மக்கள் உசாரா இருங்கன்றதை நான் சொல்றேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ வயசு பிள்ளைங்க ஃபுல்லாமே சீரியலுக்குள்ளே போகணும், சினிஃபீல்டுக்குள்ளே போகணும், நான் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் அழகானதுனால என்னை யாரும் பார்க்க மாட்றாங்க. ஸோ இதுக்காக மந்திரவாதியை தேடுறாங்க. அப்படியா? இதுக்கு இல்லாமா? ஆமா, வயசு பிள்ளைங்க, இதுக்காக டாக்டர் கிட்ட போனாலும் பரவாயில்ல, மாந்திரிக கரெக்டர் போய் என்ன பண்றது? இப்ப சீரியலுக்குள்ள இருக்க ஆக்ட்ரஸ்ல பல பேர் மாந்திரிகவாதி கிட்ட போய் மோகினி விஷயம் பண்ணவங்க தான். சரிங்களா? அந்த மோகினி விஷயம்னா இவங்க எல்லாம் அழகா இருக்குமா, அப்ப மோகினியா பாவிச்சு இவங்களுக்கு அந்த பாவையில அந்த இதெல்லாம் பண்ணும் போது நீ அழகாயிருவ. ஆனா இது இப்படி ஒரு மாந்திரிகம் இருக்கு, அதுல எந்த மாற்றம் கிடையாது, உண்மைதான். ஆனா அதை செய்ய தெரியாதவங்க சமீபத்துல மேட்டுப்பாளையத்துல அவங்க இத்தனைக்கு விஇபி அந்த அம்மா, அவர் ஒரு பெரிய சாமியார் வேற, அப்பேற்பட்ட சாமியார், ஒரு விஇபின்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து தன்னுடைய படைக்கு இச்சைக்கு அழைச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட சாமியார் இருந்திருப்பாரு. அவர் யாரு அந்த பேர்பட்ட சாமியார்? அந்த அவரை நம்ம நிப்பாட்டிடுவோம் ஒரு இதுல, ஆனா பிடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. அந்த சாமியார் பெரிய சாமியார், அவரு பெரிய சாமியார், சின்ன சாமியார்னு எதை வச்சு சொல்றீங்க? அவங்களோட பிரபலமா இருப்பாங்க. இல்ல, பிரபலத்தை விட அவங்களுடைய சொத்து மதிப்புகள் அண்ட் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அவருக்கு கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய கோயில் இருக்கு. சாமியார் ஆகிறதே இப்ப காசு சம்பாதிக்கதான், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அப்படித்தான் அப்படித்தானே இப்ப கடைசியில உண்மையாலுமே வரவங்களையும் பாவிக்கிறாங்க. அது நான் இதெல்லாம் அடுத்து விளக்குறேன். அப்ப அவங்கள வந்து அப்படி இது பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் காளி உபாசகர். ஸோ அவங்க வந்து மனைவி வந்து அந்த அந்த அம்மா வந்து அவங்க கணவன் இறந்துட்டாரு, இரண்டாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் வந்து இவங்களுக்கு கூட பழகிட்டு இவங்களை விட்டு ஒதுங்கி போகிறாங்க. இப்போ இவங்க அவங்கக்கிட்ட போகும்போது அந்த அவர் சொல்கிறாரு, காளி என்னை சொல்லிச்சு, காளி இவர்கிட்ட சொல்லித்தான், சாமியார்கிட்ட சொல்லித்தான், நீ என் கூட வந்து தொடர்ச்சியாக 30 நாள் வந்து நீ என் கூட உடல் உறவில் இருந்தால் இந்த இரண்டாவது கணவனை உங்க கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு. இதை யார் சொன்னவன்? காளி சொல்லித்தான். பாலியல் ஜல்சா சாமியார். காளி கரெக்டாக, காளி வந்து இந்த உடல் உறவுல அதிக ஈடுபாடு கொண்ட சாமி, அதனாலதான் நாங்க காளி மாந்திரிகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எவிடன்ஸ் இருக்கு. அப்படியே பக்காவா இருக்கு, இப்ப என் மொபைல்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது பெரிய கூத்து இந்த கூத்து. மதுரை இந்த அம்மா. ஸோ இந்த அம்மா வந்து கணவன் மனைவி பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் சாமியாரை தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் அங்கே போயிட்டு இந்த அம்மா வந்து அபியூஸ் ஆகுறாங்க. எப்படி அபியூஸ் ஆகுறாங்கன்னா, நான் இதை அப்படி உன் கணவனை வந்து நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து உன்னுடைய உறுப்புகள், அந்தரங்க உறுப்புகள்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணணும், மஞ்சள் குங்கும அபிஷேகம் பண்ணணும். மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணணும் சொல்லி பாத்திரங்களை கூட்டு போய் வச்சு பெண் உறுப்புகள் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சு சூடம்பத்தி பொருத்தி மணி அடித்து அதுக்கப்புறம் உடல் உடல இருந்திருக்காரு. இது ஒரு கூத்து. அதே அம்மா இந்த பாலியல் ஜல்சா சாமியாரை கண்டுபிடிச்சு இவங்களெல்லாம் பொறுங்க உச்சி கட்டுறது. அதே அம்மா காப்பாத்துறது. அதே அம்மா அங்கிருந்து நேராக சென்னை வந்து இங்கே ஒரு சாமியார்கிட்ட ஒரே நாளில் 3 முறை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க ஒரே நாளில். அப்போ ஒரு ஆங்கர் இதே மாதிரி இன்னொரு சேனலில் அந்த அம்மா பகிரங்கமாக பேட்டி இதில் ஃபோனில் வராங்க, லைனில் வராங்க, சொல்கிறாங்க என்னை வந்து கதற கதற வந்து கற்பழிச்சிட்டேன் சாமி அப்படின்னு ஆங்கர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஆங்கர் கேட்குறாரு, ஏம்மா ஒரு தடவை கற்பழிக்கும் போது நீ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்க வேண்டியதானே, நீ ஏன் மறுமுறை இது பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துடைய சாமியார்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காட்டுப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து கோயில் கட்டுவாங்க. கொஞ்சம் மழை இப்போ அப்படியே கரண்ட் ஓரத்தில் போயிடுவாங்க, கத்துனாலும் கேட்காது, இந்த மாதிரி அந்த மாதிரி இதில் போவாங்க. என்னோடய சூழ்நிலை அங்கே சரியில்லை
ஆனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் பகிரங்கமாக இது மாதிரி ஏகப்பட்ட என்கிட்ட வர்ற கேஸ் எல்லாம் பாருங்களே என் பொண்டாட்டிட்டு சொல்லி புலம்பிட்டு போவோம் வயசு பிள்ளைங்க அதிகமாக சாமியார்கள் டார்கெட் பண்ணுறது யார் அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க பிரச்சனையா இருக்கிறவங்கள இவங்க நான் தயவு செஞ்சு என்கிட்டயும் சரி யாருக்கிட்டயுமே கணவன் மனைவி பிரச்சனை நீங்க உட்காந்து பேசிடு சாமியார்கிட்ட கரெக்டா கணவன் மனைவி பிரச்சனைனா சாமியார்கிட்ட போகணுமா நீ போகணுமா கூட சேஃப்டிக்கு நாலு பேரை கூட்டிட்டு போ உனக்கு வேற வழியில எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு நீ போனா கூட நாளைக்கு நானா இருந்தாலும் ஏன்னா இப்ப என்னோட பூஜை வந்து 12-4 அப்ப நான் நைட்டு நள்ளிரவு பூஜை பண்றவன் என்னையும் நம்பாத என்னையும் நம்பாத நீ அப்ப நீ நாலு பேர்த்த கூட்டிட்டு வா வந்துட்டு பண்ணிட்டு போ உனக்கு அப்படி கட்டாயம் வேணும் இல்லையா தயவு செஞ்சு வீட்லயே இந்த மாதிரி நல்லா பேசி பண்றவங்களா இருக்காங்க அப்படி கூத்துதான் இப்போ ஆமா அதனால வந்து கலை அண்ணா இந்த மாதிரி எல்லாம் நல்லதெல்லாம் பேசுறாருல்ல கலை அண்ணா நம்பி நம்ம போலாம் அப்படி கூட வேணாம் யாரு மேலயும் நம்பிக்கை வைக்க வேணாம் கூட ஒரு ரெண்டு ஆள் கூட்டிட்டு யாரா இருந்தாலும் யார்கிட்ட போனாலும் சரி இப்ப கலையாளர்களைத்தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா பசங்களை அப்படியா அதையும் மந்திரவாதி என்ன சொல்றான் ஒரு பையன் சேலத்துல ஒரு பேரும் இருக்கு அந்த பையனை வந்து அந்த பையனுக்கு வந்து என்ன மாதிரி குறி சொல்லிட்டு இருந்திருக்க பையன் சாமியை கட்டிட்டாங்க போல இந்த கட்டை ஊத்து விடுங்கன்னு சொல்லி போயிருக்கான் அப்ப அந்த அவர் கேட்டிருக்கிறாரு இந்த கட்டை ஊத்து விடணும்னா நீ என் கூட உடல் உறவுல இருக்கணும் அப்பதான் அந்த கட்டை ஊத்து விடுவேன் அப்படின்னு அவன் இருந்துட்டு வந்தானா இல்லாம வந்தானா ஆனா கட்டை வந்துருச்சு கட்டை வந்துருச்சு அவனுக்கு அப்படி அப்படி இந்த மாதிரி இப்ப பசங்களுக்கும் சேஃப்டி கிடையாது போலி பொம்பளை பொறுக்கி சாமியார் போலி அந்த எப்படி பயங்கரமான காஜில தெரிகிற சாமியாருங்கள் இந்த மாதிரி வேலைகள் ஆனா டெய்லி நடக்குதுங்க போலி கே சாமியார் போலி பொம்பளை பொறுக்கி சாமியார் போலி காஜி சாமியார் கலை எப்படி பட்டம் தான் கொடுத்து வச்சிருக்கிற ஆமா டெய்லி நடக்குது மாந்திரிகத்துல அப்படியா பெண்களை ஏமாத்துற போலீஸ் சாமியார் மெசேஜ் இருக்கா ஆமா அந்த இருக்கு பாருங்க இப்ப இவங்க பேர் இதெல்லாம் கரூர்ல மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க படிச்சு பாருங்க கொஞ்சம் நீங்க அப்படியே இதாவே படிங்க கரூர்ல உள்ளவங்களை இதுவா வசிய தேவதையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் உன்னை தொடணும்னு சொல்றாங்க அப்போதான் அந்த தேவதை சாட்டிஸ்ஃபை ஆகி நீ விரும்புறவரை உன்னை தேடி வர வைக்கணும்னு சொல்கிறாங்க சாமியார் வந்து அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அதுலேயும் நல்லா பழக்கமானவங்க அதுலேயும் நல்லா பழக்கமானவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக ரொம்ப இயர்ஸாக பழகினவங்க கூட எப்படித்தான் சொல்கிறாங்க மெயின் கான்செப்ட் ஒன்று வருது பாருங்க காளியை தேர்டுதா படிங்க காளின்னு ஆரம்பிங்க அப்புறம் என்ன சொல்கிறேன் காளிமாக்கு இந்த மாதிரி லேடிஸ் கான்டாக்டில் இருந்தால் அதை காளி அக்செப்ட் பண்ணிப்பா பட் ஜபம் பண்ணும்போது மட்டும் லேடிஸ் விஷயம் பண்ணக்கூடாது மந்திரம் சித்தி ஆகிட்டா அப்புறம் காளி எந்த மாதிரி விஷயம் பண்றத சந்தோஷப்படுவா அந்த மாதிரி விஷயம் பண்ணா காளி சந்தோஷப்படுவா அப்படின்னு சாமியார் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி வசியம் பண்றாங்க போகவே பயமா இருக்கு அப்படின்னு பெண்கள் வந்து சின்ன வயசு நடுத்தர வயசு கொஞ்சம் பெரிய வயசாக இருந்தாலும் சரி கணவனை பிரிஞ்சவங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் குறி கேட்குறேன் மந்திரம் கேட்குறேன்னு போனால் அவங்கள உடல் அளவில் பயன்படுத்திக்க வசியம் பண்ணுறது நடக்கு இல்லை விஐபின்னு ஒருத்தவங்களை சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு 52 வயசு இந்த சாமியாருக்கு 32 வயசு விஷயம் என்னன்னா யாருக்கும் தெரியாது நிறைய திருநங்கைகள்லாம் வந்து நிறைய திருநங்கைன்னு சொல்ல முடியாது ஒரு சில திருநங்கைகள்லாம் வந்து ஆப்ரேஷனே பண்ணாமல் இந்த ஆன்மீகத்தில் இருந்துட்டு ஏன் கூட உடல் உறவு இருந்தால் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நல்லது நடக்கும் அப்படின்றவங்களும் இருக்காங்க கேட்கறது நடக்கும் அப்படின்ட்டு ஓ என்கிட்டயே ஒருத்தவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க நான் வந்து ஒரு 16-17 வயசு இருக்கிறப்ப எனக்கு ஒருத்தவங்க மேலே க்ரெஷ்ஷு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று வரும் இல்லை அப்போ வந்தப்போ இந்த மாதிரி எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க நான் வந்து அப்போ மாந்திரிகெல்லாம் தேடி போகலேன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டிபி வைக்காம இருக்கான் ஒருத்தர் மட்டும் தான் வச்சிருக்கேன் பீச்சுக்கு போனப்ப அவங்க வந்து என்னை பார்த்துட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த திருநங்கை நான் கூட திருநங்கைக்கிட்டலாம் நான் நல்லா பேசுவேன் நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு எனக்கும் ஆன்மீகம்லாம் தெரியும் நானும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை நீ வந்து என் கூட இப்படிலாம் இருந்தீங்கன்னா உனக்கு வந்து நீ சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரி நான் பண்ணி தருவேன் அப்படின்னு உண்மையா எனக்கு நடந்ததுன்னு நான் சொல்றேன் உண்மை அது
அந்த இடத்துலயும் இருக்காங்க. நீங்க ஜெனரலா சொல்ல முடியுமா எத்தனை வயசுல உள்ள பெண்கள் என்ன பிரச்சனைக்காக சாமியார் கிட்ட போறாங்க, எப்படி எப்படி ஏமாந்துறாங்க? அதான் அழகாகிறதுக்காக, கணவனை வசியம்ன்றதுக்காண்டி, கணவனை இழந்தவங்க இல்ல கணவன் இறந்தவங்க திருப்பி அடுத்த அஃபேர் வந்திருக்கும். அவன் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள்ல கசக்கின உடனே விட்டுட்டு போவான். அப்ப அவனை திருப்பி இழுக்கிறதுக்காக இப்படி இருக்கிற ஆட்களவா. அதே மாதிரி ஒரு 50 வயசு கூட ஆகிட்டு போகுது, அவங்க சுடிதார் கிட்டிதார் போட்டு பார்க்க லட்சணமா இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம். ஆனா அவங்களுக்கு 52 வயசு, இந்த சாமியாருக்கு 30 வயசு. ஒரு வரைமுறையே இல்ல இதுல, இவன் அடைஞ்சே தீரணுங்கிறான். இப்ப எல்லாம் சமூகத்துல வரைமுறையே இல்லாம தான் நடக்குது. நான் அதுக்குதான் விவேகானந்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஆத்மயோகின்னு ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு மீடியால கூட சொல்லியிருப்பாரு, இல்லறம் கலக்காத ஆன்மீகம் முற்றிலும் நிறைவு பெறாது அப்படின்வாரு. இதுக்கு தான் அவர் முன்னாடியே ப்ராப்பராக கணிச்சு தான் அவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு, நீ பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நீ ஏன் இன்னொருத்தி தொடுற, சாமியார்னா நம்ம பிரம்மச்சாரியா இருந்தால் தான் நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னு ஒரு தொடுறதுக்காக நீ கல்யாணம் பண்ணாமல் இப்படி வர்ற எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு அந்த உணர்வு இருக்குது, அதனால அபியூஸ் பண்ணுறேன். நீ கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு தோணுச்சுன்னா நீ பொண்டாட்டிகிட்ட போடா, நீ ஏன் கல்யாணம் முடிச்சிட்டேன்னா இது உனக்கு அப்படி இப்படி ஒரு அபியூஸே நடக்காது. நீ கல்யாணம் முடிக்காதனால தான் இது நடக்குது. அப்போ நீ சாமியாரை போகிறேன்னா என்னோட சஜஷன் என்ன, தயவு செஞ்சு கல்யாணம் முடிச்சிடு, பொம்பளையால ஏமாறாமல் நீ தப்பு உசாரா இருந்து போய்க்க. ஆனாலும் இப்போ இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமியார் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாமியார். ஆனால் நீங்கள் சாமியாராக மாறும்போது இப்போ இவர் வந்து காசிக்கு போனேன் பெண்ணங்களெல்லாம் சாப்பிட்டேங்கும் போது ஒரு பெண்ணை அதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சுதா? ரொம்ப நாளும் மறைச்சிட்டே இருந்தேன். இவன் என்னமோ நினச்சிட்டா வேற மாதிரி ஏதோ திருநங்கையா மாட்டார் போல அப்படி இப்படி என்னமோ கணக்கு போட்டா, அப்புறம் தான் சொன்ன இல்லடி இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. இதுதான் நாக்கு சரி விடு அப்படின்ட்டா. இதுல என்ன இருக்கு, நீ அகோரியா போயிருக்க, காளிய எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தான். பட் நம்ம எங்க வைஃப் கொஞ்சம் விசித்திரமான பிறவிங்க. ஆமாங்க, ரொம்ப உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இல்ல சாமியார், சாமியாரா ஆனதுக்கு அப்புறம் கூட சிலர் மேல ஆசைப்படுவாங்க சில பெண்கள். சோ அந்த மாதிரி பெண்களை கூட கல்யாணம், அதே மாதிரி பெண்களும் சாமியார்கள் ஆசைப்படுற பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு போலாம். இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா குழந்தைங்களை பார்ப்போம் நான், நாளைக்கு பின்ன இரு உடல் உறவு இல்லாம அதெல்லாம். ஏன்னா இது ஒரு காமனான ஒரு செக்ஷுவல்ன்றது ஒரு காமனான விஷயம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒம்பாடு, ரெண்டு பேருக்கும் எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்பி வர பெண்களை ஏமாற்றி அப்யூஸ் பண்ணாத, இதுதான் தவறு. நேற்று கூட இந்த விஷயம் பயங்கர பரபரப்பாக போச்சு. அந்த சாமி இப்போ தலைமை இருக்கு, ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி கட்டி போட்டிருக்கான். ஆனால் கலையை வந்து போலீஸ் சாமியார் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீடியாவில் அப்படி போட்டனால மட்டும்தான் மக்களுக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கேனே தவிர, என்னை பார்த்துட்டு போகிற எல்லாருமே அவங்களுக்கு என்னை கடவுளாக தான் பார்க்குறாங்க. இல்ல இப்படி தப்பா சொல்ல போய் தானே இன்னைக்கு வந்து அவரு அந்த தேனியில இவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அந்த அவரோட சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் வந்த அந்த ஆன்மீக பயணம் என்பது இப்பதானே தெரிஞ்சு, உண்மை என்னன்றது இப்பதானே தெரிஞ்சு, இல்லைன்னு தெரிஞ்சிருக்காது. சோ இந்த சர்ச்சை வந்தது எனக்கு சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand.